வணக்கம் மாணவர்களே, உயிரெழுத்துக்கள் பற்றி படிக்கலாம். உயிரெழுத்துக்கள் 12. அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஔ. இந்த 12 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள். அக்கு ஆயுத எழுத்து. இந்த 12 எழுத்துக்களில் ஐ வரைக்கும் நாம் முந்தைய வகுப்பில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஓ ஓ ஔ அக்கு படிக்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஓ எழுத்தில் தொடங்கும் சில படங்கள் கொடுத்துருக்காங்க. ஓ எழுத்தில் தொடங்கும் சில படங்கள் கொடுத்துருக்காங்க. ஔ எழுத்தில் தொடங்கும் சில படங்கள் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். முதல்ல குறில் ஓ. இந்த படம் பாருங்கள். ஒட்டகம். ஒட்டகம் எங்கே இருக்கும்? பாலைவனத்தில் இருக்கும். ஒட்டகம். ஓ இ டா கா இம் ஒட்டகம். அடுத்த படம் பாருங்கள். ஒட்டக சிவிங்கி. இதுக்கு கழுத்து நீளமாக இருக்கும் இந்த விலங்குக்கு. ஓ இ டா கா இ சி வி இங் கி ஒட்டக சிவிங்கி. ஒன்று. ஓ இன்று ஒன்று. ஒன்பது. ஓ இன்பது ஒன்பது. இந்த மாதிரி நிறைய ஓ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் சொல்லலாம். அடுத்து நெடில் ஓ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் பார்க்கலாம். இந்த படம் பாருங்கள். வீடு. இந்த வீட்டு மேலே என்ன இருக்குது? ஓடு. ஓட்டு வீடு இது. இந்த வீட்டு மேலே இருக்கிறது ஓடு. ஓ டு ஓடு. அடுத்த படம் பாருங்கள். ஓடம். ஓ டா இம் ஓடம். ஓவியம் ஓனான். இதெல்லாம் நெடில் ஓ எழுத்தில் தொடங்கும் சொற்கள். ஓவியம் இங்கே பாருங்கள். இதுதான் ஓவியம். இங்கே என்ன பண்ணுறாரு? ஒருத்தர் ஓவியம் வரைகிறாரு. இது ஓனான். இந்த பச்சையாக இருக்கு இல்லையா, இதுதான் ஓனான். அடுத்து ஔ எழுத்தில் பார்க்கலாம். இந்த படம் பாருங்கள். இங்கே ஒரு பாட்டி இருக்காங்களா, இவங்க தான் ஔவையார். ஆத்திச்சூடி எழுதியவர் ஔவையார். ஔ வை யா இர் ஔவையார். அடுத்த படம் பாருங்கள். ஔடதம். ஔ டா தா இம் ஔடதம். இந்த பாட்டிலில் என்ன இருக்குது? மருந்து. ஔடதம் என்பது மருந்து. அடுத்து பார் படி அறிந்து கொள். இங்கே ஓ எழுத்தில் தொடங்கும் சில சொற்களும் கொடுத்துருக்காங்க. ஓ எழுத்தில் தொடங்கும் சில சொற்களும் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். ஒன்று. ஓ இன்று ஒன்று. ஒன்றுனா எண்களில் வர்றது ஒன்று. அடுத்து ஒற்றன். ஓ இட்ரா இன் ஒற்றன். அடுத்து ஓவியம். ஓ வி யா இம் ஓவியம். ஓவியம் முன்னவே சொன்ன இல்லையா, இதுதான் ஓவியம். ஓலை. ஓலை ஓலை. பனையோலை தென்னையோலை இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது ஓலை. அடுத்து ஓரம். ஓ ரா இம் ஓரம். ஒட்டி. ஓ இட்டி ஒட்டி. ஒளிதல். ஓ லி தா இல் ஒளிதல். ஓனான். ஓ நா இன் இது நெடில் ஓ. ஓனான். ஓம். ஓம் முருகான்னு சொல்லுவோம் இல்லையா, ஓம். ஓ இம் ஓம். ஓசை நெடில் ஓ. ஓசை ஓசை. சப்தம் ஒளி இதெல்லாம் சொல்லலாம். அடுத்து ஒட்டடை. ஓ இட்டடை ஒட்டடை. ஒட்டடை என்பது நம்ம வீட்டில் இருக்கிற தூசு, இதுதான் ஒட்டடை. அடுத்து ஒலிப்பான். ஓ லி இப்பா இன் ஒலிப்பான். நம்ம ஹாரன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் ஒலிப்பான். அடுத்து ஓங்கிய. ஓ இங்கிய ஓங்கிய. ஓட்டம். ஓ இட்டா இம் ஓட்டம். ஓட்டம்னா ஓடுதல். அடுத்து ஓடை. ஓ டை ஓடை நெடில் ஓ. ஓடை நீரோடை இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்து அக்கு. அக்கு வந்து ஆயுத எழுத்து. இது எப்படி வரும்னா, அக்கு வந்து ஒரு சொல்லில் நடுவில் தான் வரும், முதன் முதலாக வராது. இந்த அக்குக்கு முன்னாடி உயிரெழுத்து வரணும். அக்குக்கு அடுத்து வர எழுத்து உயிர்மை எழுத்தாக இருக்கணும்.
அக்து எக்கு இந்த மாதிரி வரும். இக்து அக்து இக்து எக்கு இந்த மாதிரி வரும். ஆயுத எழுத்து நடுவில் தான் வரும். ஆயுத எழுத்துக்கு முன்னாடி உயிரெழுத்து வரணும். ஆயுத எழுத்துக்கு அடுத்து உயிர்மை எழுத்து வரணும். இந்த ஆயுத எழுத்தை முப்பார் புள்ளின்னு சொல்லுவாங்க, தனிநிலை இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இந்த பாடத்திற்கான பணித்தாள். இதில் கேட்கப்பட்ட வினாவிற்கு சரியான பதிலை எழுதி முதலாம் வகுப்பு தமிழ் குழுவிற்கு தினமும் மாலை 6 மணியிலிருந்து 8 மணிக்குள் அனுப்பி வைக்கவும். அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி மாணவர்களே.